தேவனை தரிசிக்கும் பாக்கியம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. கடவுளை பார்க்க ஆசையில்லாதவர்கள் யாரும் இந்த உலகத்தில் இல்லை. உருவம் இல்லாமல் ஆவியாக இருக்கும் கர்த்தரை நம் ஆன்மீக கண்களால், நம் இருதயத்தால் தான் காண முடியும். அத்துடன் நம் கண்களில் அசுத்தம் இருந்தால் நம் பார்வை தெளிவாக இருக்காது. அதே போலவே நம் இருதயம் சுத்தமாக இல்லை என்றால் நாம் கர்த்தரை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. பரலோக ராஜ்யத்தின் உறுப்பினர்களாக இருக்கும் நம் இருதயம் சுத்தமாக இருக்கும்போது நாம் நம் அரசனை காண முடியும். இருதயத்தில் சுத்தம் வேண்டுமென்றால் நம் சிந்தனைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். நமக்குள் செல்லும் அனைத்து தகவல்களும் வடிகட்டப்பட்டு நமக்கு ஆசீர்வாதமாகவும் கர்த்தருக்கு பிரியமானதாகவும் பிறருக்கு நன்மையானதாகவும் இருக்கிற தகவல்களையே நமக்குள் அனுப்ப வேண்டும். அந்த தகவல்களே நம் சிந்தனைகளின் ஆதாரமாக இருக்க வேண்டும். அவைகளே நம் சிந்தனையை நிறைக்க வேண்டும். இதுதான் நம் இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும் கர்த்தரை காண்பதற்குமான வழியாகும். இயேசு இந்த உலகத்தில் வந்து கர்த்தரை மனித உருவத்தில் காட்டியவர். அவரை கண்ட அவரது சீஷர்கள் எழுதி வைத்த நற்செய்தி நூல்கள் நம் இருதய கண்களால் இயேசுவை காண நமக்கு உதவியாக இருக்கின்றன. இயேசுவின் வரலாற்றை நாம் 4 நற்செய்தி நூல்களில் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இயேசுவை பற்றி தெரிந்து கொள்வது அவரை இருதயத்தில் நாம் பார்ப்பதற்கு சமமானது. அதே போலவே நம்மை சுற்றி இருக்கும் ஏழைகள், பிறரால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் யாவருமே சிறியவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். இந்த சிறியவரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொல்லும்போது சிறியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் செய்வது தனக்கே செய்யப்பட்டது என்கிறார். அப்படிப்பட்ட ஏழை எளியவர்களை காண்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு உதவி செய்வதும் நாம் கர்த்தரை காண்பதற்கு சமமாகும். எளியவர்களுக்கு அடைக்கலம் என்று தன்னை அழைக்கும் கர்த்தர் அந்த எளியவர்களுக்கு உதவி செய்ய நம்மை போன்ற அவரது பிள்ளைகளைத்தான் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரிந்த வசதியில்லாத மக்களுக்கு உங்களால் முடிந்த சிறிய உதவிகளை செய்து இந்த பணியை நீங்கள் துவங்கலாம். மேலும் பரிசுத்தம் என்பது அசுத்தம் இல்லாத முக்கியமான பொருளின் தன்மை அல்லாத வேறு எந்த பொருளோ கலப்படமோ இல்லாதது ஆகும். நம் நோக்கங்களில், சிந்தனைகளில், செயல்களில் கர்த்தரின் ராஜ்யத்தை தவிர வேறு ஏதாவது இருந்தால் அதுவும் அசுத்தமே. கர்த்தரை பற்றிய சிந்தனையும் அவரை பிரியப்படுத்துவது எப்படி என்றும் சிந்திப்பதே பரிசுத்தமான இருதயத்தை நமக்கு கொடுக்கும். சிந்தனை: அசுத்தங்கள் பார்வையை மறைக்கலாம், மனக்கண்களின் சுத்தம் கர்த்தரின் தரிசனத்தை நமக்கு தரும். ஜபம்: எங்கள் பரிசுத்த கர்த்தரே, உம்மை பார்க்கும் சுத்தமான இருதயத்தை எங்களுக்கு தாரும். காணாமல் விசுவாசிக்கும் பாக்கியத்தையும் எங்கள் விசுவாசத்தால் உம்மை கண்டு உமக்கு சேவை செய்ய எங்களுக்கு உம் அருள் தாரும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம், ஆமென். இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்க.